மூலிகை காப்போம் அன்பர்களுக்கு வணக்கம். நான் கண்ணகி ராஜகோபால். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே நொச்சியை பத்தி போட்டிருப்பேன். இந்த நொச்சியை வச்சு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பிரச்சனைக்கு எப்படி ஒரு தீர்வு அப்படிங்கறதான். ஒண்ணும் இல்லைங்க, குதிகால் வலி தான். இப்ப இந்த குதிகால் வலி வந்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு அந்த அனுபவத்தை நான் அடைஞ்சிருக்கேன். அந்த எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது எனக்கு தெரியும். அது காலில் வந்து ஒரு 10-15 ஊசியை வச்சு குத்துற மாதிரி இருக்கும். அதை காலையில் எழுந்திரிச்சா ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த வலி தாங்கவே முடியாது, காலை கீழே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ இந்த நொச்சி இருக்கு இல்லையா, இந்த நொச்சியை வச்சு நான் எப்படி வந்து அதில் வந்து சரியானுச்சு அப்படின்னு, கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு குதிகால் வலி இருந்துச்சுங்க. 7-8 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய டாக்டர்கிட்ட போய் ஃபிசியோதெரபி பண்ணி ஒன்றும் சரியாகலை. கடைசி அப்புறம் எருக்க இலையெல்லாம் வைக்க சொன்னாங்க, அதையும் வச்சு பார்த்தேன், அப்பயும் எனக்கு சரியாகலை. அப்போ வந்து என்ன பண்ணேன், ரேடியோவில் வந்து அந்த மாதிரி நொச்சி இலை பற்றி சொன்னாங்க. அப்புறம் உடனே நொச்சி தான் அவங்க ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன பண்ணேன்னா, அந்த நொச்சி இலை கொண்டு வந்து அவங்க எப்படி செய்ய சொன்னாங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், இந்த மாதிரி ஒரு கல் எடுத்துங்க, இந்த மாதிரி ஒரு கல், இது வந்து செங்கல்லாக இருக்கணும். இது வந்து நான் என்கிட்ட இப்போ செங்கல் கிடைக்கல, அதனால இந்த மாதிரி சிமெண்ட் கல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி செங்கல், இதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சமமாக உடச்சிக்கிட்டு இதை வந்து அடுப்பில் போட்டு நல்லா சூடு பண்ணணும். அப்படியே தக தகன்னு நல்லா பழுப்பு கலரில் இருக்கணும். அந்த கல் வந்து நல்லா பழுத்து போய் அந்த அளவுக்கு நல்லா சூடாகிருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கல்லில் இந்த மாதிரி நொச்சி இலை இருக்கு இல்லையா, ஒரு 20 இலை இந்த மாதிரி வச்சிடணும். அந்த வச்சுட்டு என்ன பண்ணோம்னா, காலை வந்து குதிகால் குதிகால் இருக்கு இல்லையா, வந்து பாருங்கள் இந்த பாருங்க, இந்த குதிகால் இப்போ இந்த இடத்துல தான் வலி இருக்கும். அந்த குதிகால் வந்து இங்கே தான் வலி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்படி காலை வைக்கணும், இதில் அந்த இதில் இப்படி வச்சுட்டு நீங்கள் எந்திரிச்சு நிற்கணும். நின்றுட்டு என்ன பண்ணணும்னா, அந்த உச்சி தலையில் அடிக்கும் அந்த சூடு வந்து அப்படியே தாங்கவே முடியாது. நம்ம எந்த அளவுக்கு பொறுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வேலை செய்யும். அந்த இது ஒன்றும் இல்லை, இது வந்து இந்த சூட்டில் அந்த நொச்சி வெந்துடும். வெந்து இதுலேருந்து வர்ற அந்த சூடானது இந்த நொச்சியோட அந்த சூடும் கல்லோட இதுவும் வந்து சேர்ந்து உள்ளே போகும்போது இந்த குதிகாலில் நமக்கு அதிகப்படியான கால்சியம் வந்து என்ன பண்ணணும்னா, குதிகாலில் வந்து சேர்ந்துவோம். நம்ம ஒரு முட்டு வலிக்காக கால்சியம் மாத்திரை சாப்பிட்றதுனாலையோ இல்லை நம்ம சாப்பாட்டில் அதிகமான கால்சியம் இருந்தாலேயோ அது என்ன ஆகுனா, நம்மளோட மூட்டுக்கு மூட்டு இந்த மாதிரி குதிகாலில் வந்து சேர்ந்துக்கும். எக்ஸஸ் ஆன அதிகப்படியான இது வந்து அங்கே சேர்ந்துக்கும். அப்போ அது சேரும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல சின்னதாக ஒரு எலும்பு மாதிரி வளரலாம், இல்லை சில பேருக்கு வந்து சிலதாக கொப்பளம் உள்ளே வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்கலாம். அது என்ன ஆகுன்னா, அதுதான் வந்து நம்ம நடக்கும்போது அதை அழுத்தும் போது அந்த வலி வந்து நமக்கு அந்த சதையில் வந்து குத்தும் போது வலிக்கிறது. இப்போ அது வந்து என்ன ஆகுன்னா, அப்படியே என்ன ஆகுனா உள்ளேயே வெடிச்சிருக்கும். ஒன்று உள்ளேயே வெடிச்சு கரைஞ்சி போயிடும், இல்லை அமுங்கி போயிடும். நான் ரெண்டு வேலை தான் வச்சேன், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுதுங்க, இன்னைய வரைக்கும் எனக்கு அந்த குதிகால் வலி வரவே இல்லை. ஆனால் நம்ம வந்து போடுற செருப்பும் கொஞ்சம் மாற்றணும். நம்ம செருப்பையும் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் சாஃப்டான உள்ள செருப்பாக அந்த மாதிரி மாற்றணும். இந்த கிட்டத்தட்ட 12 வருஷமாக எனக்கு இந்த வலி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா, நிறைய பேருக்கு நான் சொல்லி என்னோடய வீடியோ எல்லாத்துலேயுமே இதை வந்து சொல்லியிருப்பேன், நிறைய பேருக்கு சொல்லி அவங்க வந்து இதை பயன்படுத்தி நிறைய பேர் எனக்கு ரொம்ப எங்களுக்கு வந்து நல்ல தீர்வு கிடைச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணேங்க, ஃபிசியோதெரபி எக்ஸ்ரே அது இதுன்னுட்டு டாக்டர் இதுன்ட்டு ஏகப்பட்ட செலவு. சரி, செலவு பண்ணாலும் நமக்கு வந்து ஏதாவது பலன் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இல்லை. அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் பட்ட அவஸ்தை சொல்லி மாளாது. அதுக்கு இந்த 5 பைசா செலவு இல்லாமல் மிக எளிமையான வீட்டிலே பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு நொச்சியை வச்சே நான் வந்து இந்த வலிக்கு தீர்வு அடைஞ்சேன். அதை வந்து எல்லாருக்கும் சொல்லணும், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்காக இப்போ செய்முறையாகவே காமிச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி இலையை வச்சுட்டு மேலே காலங்கள அழுத்தி வைக்கணும். குதிகாலை வந்து அந்த இடத்துல வந்து நல்லா படுற மாதிரி வைக்கணும். உச்சமண்டையில் உச்சந்தலையில் அடிக்கணும் அந்த சூடு. அப்படி அடித்தா மட்டும்தான் அது வந்து வேலை செய்யும். சும்மா வலிக்குது வந்துட்டு எடுத்துட்டு சூடாக இருக்குன்ட்டு எடுத்துட்டு வைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பொறுக்கிற அளவுக்கு அந்த சூட்டை வந்து உள்ளே இது பண்ணணும், அப்போ தான் அது வந்து சரியாகும். இது வந்து ஒரு அருமையான வைத்தியங்க, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களை வந்து நம்ம சொல்லுவாங்க, தாங்கவே முடியலைங்க காலைக்கீழே வைக்க முடியல அப்படின்ட்டு. அவங்களுக்கெல்லாம் அருமையான தீர்வு,
பயன்படுத்தி பாருங்கள், பலனடைங்க. நம்மளோட வீடியோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.